சுய நிர்வாக அணிகள், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் டீம்ஸ், இவற்றை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். அதை பற்றி இன்னும் சில புதிய தகவல்களை, கூடுதலான தகவல்களை இதில் நாம் பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட அணிக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவர்களே அவர்களுடைய தேவைகளையும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுமாறு அமைப்பதை தான் நாம் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் டீம் என்று குறிப்பிடுகிறோம். இது ஏன் தேவை அப்படின்னு பார்த்தா, இன்னும் காலகாலத்தில் இதை மேற்பார்வை செய்யக்கூடிய ஆட்கள் குறைந்து போய்விடுவார்கள். புகழ்பெற்ற மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் பீட்டர் ட்ரக்கர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து மேலே இருக்கிற மனிதர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். உதாரணமாக மேனேஜர்ஸ், எக்ஸிகியூட்டிவ்ஸ் அந்த மாதிரி சொல்லப்படுகிற பெரிய பதவியில் இருப்பவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ரொம்ப சுலபத்தில் ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம ஃப்ளாட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். அதாவது பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி நிலையில் இருப்பாங்க. இன்னும் சில ஆர்கனைசேஷனை பிரமிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. கீழே நிறைய பேர், அதுக்கு மேலே ஒரு அடுக்கு, அதுக்கு மேலே ஒரு அடுக்கு, உச்சியில் பார்த்தா கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்போது இந்த பிரமிட் ஆர்கனைசேஷனெல்லாம் தட்டையான ஆர்கனைசேஷனாக, ஃப்ளாட் ஆர்கனைசேஷனாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு காரணம், ஒரு காலத்தில் படிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள கவனிக்கிறதுக்கு படித்தவர்கள், அவர்களை கவனிக்கிறதுக்கு அதை விட அதிக படித்தவர்கள் அப்படிங்கிற நிலைமை வந்தாச்சு. ஆனால் போக போக நிறைய படித்தவர்கள் வந்து விட்டார்கள். தடுக்கி விழுந்தால் எங்கே பார்த்தாலும் டிகிரி வாங்குபவர்கள், பிபிஏ எம்பிஏ முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க நிறைய பேர் வர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அந்த அடுக்கு சிஸ்டத்தை இதுக்கு மேலே நம்ப முடியாது, எல்லோரும் சமம் என்கின்ற நிலைமை வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் செல்ஃப் மேனேஜிங் டீம்ஸ் வந்து ரொம்ப நிறைய சாதனைகளை செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இதற்கு தடையாக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தா, அதுக்கும் மேலே இருக்கிறவங்க தான். இவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டு நாம் இவங்களை கேட்கக்கூட முடியலன்னா அப்போ நாம் எதுக்கு வேலையில் இருக்கணும், அதிகாரம் பண்ணுறது தான் வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, எதை கேட்டாலும் என்ன கேட்டு தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற இடத்துல இந்த செல்ஃப் மேனேஜிங் டீம்ஸ் அப்படிங்கிறது வராது. ஆனால் நிறுவனத்தின் மூலம் இந்த செல்ஃப் மேனேஜிங் டீம்ஸ் நிறைய வெற்றியை குவிச்சிருக்கிறத நாம் பார்த்துருக்கோம். அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த அணியை எப்படி உருவாக்குவது என்பதில் நிறைய அக்கறை காட்டணும். யார் வேண்டுமென்றாலும் எஸ்எம்டியில் போய் சேர்ந்துட முடியாது. ஒரு நிறுவனத்தில் எவ்வளோ பேர் வேலை செய்யலாம், ஆனால் எஸ்எம்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5-21 பேர் வரையில் அந்த எஸ்எம்டியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5 பேரோ அல்லது அதிகபட்சம் 20-21 பேரோ இருந்தால் ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் ஆகுது. இவர்கள் ஒவ்வொருவரும் யார் அப்படின்னு பார்த்தா, நிறைய சாதனைகளை செய்தவர்கள், ஆர்வமிக்கவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது விரலை நீட்டி ஐயோ இந்த ஆளுக்கு இந்த குறை இருக்குன்னு சொன்னால் அவர் எஸ்எம்டியில் இருக்க முடியாது. அவர் யார் சேர்த்துருக்குறீங்க, எக்ஸலண்ட், ரொம்ப அற்புதமான மனுஷராச்சே அப்படின்னு பாராட்டுற மாதிரி ஒரு மனுஷர் இருந்தால் அது எஸ்எம்டியில் சேர்த்துலாம். அப்படி சேர்த்தன உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் தர வேண்டியதாக இருக்கும். அதாவது அந்த கம்பெனியினுடைய விஷன் மிஷன், இலக்கு என்ன, குறிக்கோள் என்ன, செயல் திட்டங்கள் என்ன, நடைமுறைகள் என்ன, எதற்காக அந்த நிறுவனம் இருக்கிறது, அதனுடைய லட்சியங்கள் என்ன என்பதை ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய சொந்த கம்பெனி மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி தெரிந்து வைத்து கொண்ட பிறகு யார் யாருக்கு என்ன வேலை, ரோல் கிளாரிட்டி என்று சொல்வார்கள், இதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வேலையை பிரித்து கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த மாதிரி வேலையை பிரித்து கொடுக்கும்பொழுது அது ஒன்றோட ஒன்று மோதிக்காமல், அதாவது முரண்பாடு இல்லாமல், கோஆர்டினேஷன் என்று சொல்வார்களே, ஒருங்கிணைப்பது, என்னுடைய வேலை உங்கள் வேலைக்கு ஒத்து போகணும், உங்களுடைய வேலை அடுத்தவருடைய வேலைக்கு ஒத்து போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் அழகாக பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்தந்த வேலை ஒரு செயின் மாதிரி நடந்துக்கிட்டே வரும். அப்போது இந்த மாதிரி நடக்கும்பொழுது எந்த விதமான சிக்கல்களும் வராமல் அதற்கு முன்கூட்டியே தீர்மானம் செஞ்சுக்கிறாங்க. இந்த செல்ஃப் மேனேஜிங் டீமில் ஈகோ கிடையாது, பந்தா கிடையாது, ஆணவம் கிடையாது, எல்லோரும் ஒன்றா ஒருமித்த கருத்தோடு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அது மாத்திரம்ல, இவங்களை வந்து அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது சுய அதிகாரம் பெற்றவர்கள், அவங்களுக்கு யாருடைய குறுக்கீடும் இருக்காது. ஒரு முறை இந்த அஃபிஷியலாக சில அனுமதிகள் வாங்கிவிட்டு வேலையில் இறங்கிட்டாங்கன்னா அவங்கள யாரும் கேள்வி கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் இல்லாமல் செயல்படுவர்களை தான் அது உள்ளே போடுறோங்கிறது ஒரு முக்கியமான சிக்கல். இன்னும் சொல்லப்போனால் அந்த குழுவில் இருக்கிறவங்க வேலைக்கு ஆட்கள் அவங்களே கூட செலக்ட் பண்ணலாம். அவங்களே இன்டர்வியூ நடத்தி ஆட்களை தேர்ந்தெடுத்து கம்பெனி நடத்தாது, இந்த டீமே எடுத்து இந்த ஆட்கள் எங்களுக்கு வேலைக்கு தேவை அப்படின்னு சேர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்படி எல்லாம் செஞ்ச பிறகு என்ன ஆகும்னா, அந்த குழு எந்த விதமான தடையும் இல்லாமல் எங்கே செல்ல வேண்டும் என்கின்ற இலக்கை எவ்வளோ வேகத்தில் செல்ல வேண்டுமோ அந்த வேகத்தில் செய்து முடிப்பார்கள். இப்படிப்பட்ட குழுக்கள் நிறைய சாதனைகளை செய்து கொண்டே இருக்கும். அப்போ இது என்ன ஆகும்னா, இதை பார்த்துட்ட பிறகு
மற்ற குழுக்களை உண்டாக்கலாம். முதல்ல ஒரு டீம், ஒரு எஸ்எம்டி இருக்கா, குவாலிட்டி சர்க்கிள் மாதிரி ஒரு எஸ்எம்டி இருக்கா. குவாலிட்டி சர்க்கிள் தரத்தின் மீது அக்கறை காட்டுகிறது, ஆனால் எஸ்எம்டி முழு விஷயத்துலேயும் அக்கறை காட்டுது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காரை உற்பத்தி செய்கிறதுக்கே 15 பேர் கொண்டு டீம் போதும்னு நினைக்கிற அளவுக்கு சில நிறுவனங்கள் வச்சுருக்கு. அவங்களே போதும் டிசைனிங்லேருந்து ப்ரொடக்ஷன் வரையில் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த எஸ்எம்டி குடும்பத்தில் கூட முழு அதிகாரத்தை கொடுத்துட்ட பிறகு குறுக்கிடக்கூடாது. இப்போ உதாரணமாக மனைவி சாம்பார் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, கணவன் உள்ள நுழைஞ்சி எவ்வளோ கடுகு போட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி, 2 நிமிஷம் கழித்து கருவேப்பிலை பொட்டியா எத்தனை இலை போட்டேன், மறுபடியும் உள்ள நுழைஞ்சி எண்ணெய் வெட்டியா எத்தனை ஸ்பூன் எண்ணெய் போட்டேன், பருப்பு எத்தனை கிலோ போட்டேன், எவ்வளோ கிராம் போட்டேன், இப்படி திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருந்து, மஞ்சள் தூள் போட்டியா 1 சிட்டிக்கா 2 சிட்டிக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்து கொதிக்க வச்சான்னா கடைசியில் அந்த சாம்பார் எந்த லட்சணத்தில் வரும்னு தெரியும். நன்றாக சமைக்க தெரியும் என்று விட்டால் அவங்ககிட்ட வேலையை விட்டுட்டு நிம்மதியாக போடும்போது சாப்பிட்டுட்டு போகிறது தான் ஒரு நல்ல புருஷனுக்கு அடையாளமே தவிர, ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருந்தால் வேலை நடக்காது. இன்றைக்கு பல நிறுவனங்களில் அடிக்கடி குறுக்க கொடுக்க கேட்டு கேட்டு சித்திரவதை செய்கிறதுனால தொழிலாளர்கள் ஆர்வத்தை இழந்து விடுகிறார்கள். எனவே எஸ்எம்டியை உருவாக்குவதும் அவற்றை பாதுகாப்பதும் சிறப்பாக அமைந்தால் நிச்சயமாக நிறுவனங்கள் மிகப்பெரிய லாபங்களை குவிக்கும்.